மனிதன் நலமுடன் வளம் வர மலம் சரியான முறையில் களம் போக வேண்டும் பலராலும் அருவருப்பாக பார்க்கப்படும் மலம் சிறப்பாக வெளியேறினால்தான் நமது உடலுக்கு பலம் பலருக்கும் தெரியாத மலம் பற்றின பத்து சுவாரஸ்ய உண்மைகளை மலமளவென இப்போது பார்ப்போம் தாய்லாந்தில் யானைகளின் சாணம் சேகரிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு காகிதமாக மாற்றப்படும் செயல்முறைக்கு உட்படுத்தப்படுகிறது யானைகளின் பாதுகாப்பிற்காக நிதி திரட்டும் நல்ல நோக்கத்திற்காக யானை சாண காகிதம் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது தீக்குச்சிகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மனிதர்கள் சமைக்க தேவையான நெருப்பை உருவாக்க உலர்ந்து போன மிருகங்களின் சாணங்களை சேகரித்து அதனை தீமூட்டி நெருப்பை உருவாக்கி உணவு சமைத்தார்கள் தற்போது கூட விலங்குகளின் சாணம் உதவுகிறது கோழிகள் பசுக்கள் மற்றும் பன்றிகளின் சாணத்தை பயன்படுத்தி இயற்கை எரிவாயுவை தயாரிக்கிறார்கள் நைட் சாயில் என்பது மனித மலத்தை குறிக்க கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையாகும் கழிவு நீர் அமைப்புகள் உருவாக்கப்படாத அக்காலத்தில் பல நகரங்களில் ஆங்காங்கே மலம் கழிக்கப்பட்டும் கொட்டப்பட்டும் கிடந்தன இந்த மலக் குவியல்களை அப்புறப்படுத்த மனிதர்கள் பணியமர்த்தப்பட்டார்கள் அவர்கள் இரவு நேரங்களில் ஊர் அடங்கியதும் நகர ஓரங்களில் கிடக்கும் மலக்குவியல்களை பக்கெட்டில் சேகரித்து எடுத்துச்சென்று சென்று நதிகள் மற்றும் ஆளரவமற்ற வயல்வெளிகளில் அப்புறப்படுத்தினார்கள் நாமெல்லாம் நிலாவில் ஆயா வட சுட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கதை சொல்லிக்கொண்டிருக்க அமெரிக்கர்கள் நிலாவில் ஆயா இல்லை ஆய்தான் இருக்கிறது என்கிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்வதுதான் உண்மை ஏனெனில் நிலாவில் ஆயை வைத்து விட்டு வந்ததே அவர்கள்தான் அப்போலோ விண்கல பயணங்களில் பயணம் செய்த விண்வெளி விஞ்ஞானிகள் மலம் நிரம்பிய தொன்னூற்றி ஆறு பைகளை நிலாவிலேயே வைத்துவிட்டு விட்டு வந்துவிட்டார்கள் நிலாவின் சூழ்நிலை மனித மலத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்கிற ஆராய்ச்சிக்காக இவ்வாறு செய்துள்ளார்கள் மனித மலம் எழுபத்தி ஐந்து சதவீதம் நீரால் ஆனது எஞ்சிய சதவீதம் ஃபைபர் சளி வாழும் மற்றும் இறந்த பாக்டீரியா மற்றும் இறந்த செல்களால் ஆனது நமது உணவு மற்றும் ஆரோக்கியம் குறித்து ஆயை வைத்து ஆய்வு செய்யலாம் அதாவது மலம் பச்சையாக இருந்தால் நாம் அதிகளவு கீரை இலைகள் போன்றவற்றை சாப்பிட்டு இருக்கிறோம் சிவப்பு நிறத்தில் இருந்தால் பீட்ரூட் போன்ற சிவப்பான காய்கறிகளை அதிகளவு உட்கொண்டு இருக்கிறோம் கருப்பாக இருந்தால் நமது உடலில் தீவிர ஆரோக்கிய குறைபாடு உள்ளது என்பதை குறிக்கிறது மஞ்சள் நிறம் பொதுவானது எனவே மலம் பார்த்து உங்களின் நலம் அறியுங்கள் உங்களது மலம் பிறருக்கு பதற்றம் ஏற்படுத்தும் அளவுக்கு நாற்றம் அடித்தால் உங்களுக்கு நோய் தொற்று இருப்பதை குறிக்கிறது சில ஒட்டுணிகள் மற்றும் செரிமான நிலைமைகள் மலத்தை மிக மோசமான துர்நாற்றம் வீசக்கூடிய சமாச்சாரமாக மாற்றுகிறது மேலும் மலம் கிணற்றில் போட்ட கல்லை போல தண்ணீருக்குள் மூழ்கிட வேண்டும் மாறாக மூழ்காமல் சொகுசு கப்பலைப் போல மிதக்குமே ஆனால் அதில் மிக அதிக கொழுப்பு உள்ளடக்கம் உள்ளது என்பதை குறிக்கிறது மற்றும் அது செலியாக்கெனும் நோயாக கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு புத்தகத்தை முகர்ந்தால் மலம் கழிக்க வேண்டும் என்ற உந்துதலை ஏற்படுத்தும் இந்த விளைவுக்கு பெயர் மாரிகோ ஆக்கிஃபெனாமனான் என்பதாகும் அமெரிக்காவை சேர்ந்த ஜார்ஜ் பிரான்சன் என்பவர் மிக பெரிய அளவில் புதைபடிவ மலங்களை சேகரித்து வைத்துள்ளார் பல நூற்றாண்டுக்கு முந்தைய மனிதர்கள் கழித்த மலம் புதைந்து கடினமாகி புதைபடிவமாக மாறிவிடுகிறது இத்தகைய புதைபடிவ மலத்தை கோப்ரோலைட்ஸ் என்று அழைக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் பாண்டா பேண்டா சுமார் இருபத்தி ஒரு கிலோ அளவுக்கு சாணத்தின் எடை இருக்குமாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் டிவி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க